வணக்கம் நண்பர்களே, நீங்க பாத்துருக்கு பாத்தீங்கன்னா இந்தியன் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா உடும்பேட்டைக்கு மேக்க வந்து ஒரு வில்லேஜ்ல ஊரடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் 80 சென்ட் பாத்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் அந்த பனைமரத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேப்பமரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா வருது. காடு வந்து பாருங்க, நல்ல அருமையான செம்மன் பூமி. இங்கிருந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கு வரைக்கும் போகுது. தெற்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பனை மரம், அதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு பொலி வரும். அந்த பொலி வரைக்கும் போகும். அப்படியே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபென்சிங் ஒட்டி வந்து அப்படியே உங்களுக்கு ஸ்கொயராக வந்துடும். ஸோ ரோடு ஃபேஸ் வந்து நல்லா இருக்கிற பூமி, பக்கத்தில் வரங்க தென்னந்தோப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. அதே மாதிரி இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து இது வடக்கு சரிவான காடு. காடு வந்து வாஸ்துக்கு அருமையாக இருக்குது, வாஸ்துக்கு எந்த ஒரு குறைபாடுமே சொல்ல முடியாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஐபி பாசனம் இருக்குது. ஒரு வில்லேஜ்லேருந்து இன்னொரு வில்லேஜுக்கு போகிற கட்டோடு அப்படிங்கிறனால நாளைக்கு வந்து சப்போஸ் வந்து இந்த தோப்பை வாங்கி நீங்கள் ஒரு தென்னங்கன்று இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஒரு தோப்பாயிருது. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு ரேட் அந்த இடத்துல இருக்கும். இப்போ இருக்கிற பூமி வந்து இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இதே ரேட் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கான்னு சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1 ஏக்கர் 80 சென்ட் அப்படிங்கிற நான் டிஸ்கிரிப்ஷனில் போயிருக்கிற போட்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் ஊரடி இருக்கிற பூமிகளெலாம் இப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற பூமிக்கு என்றைக்குமே ஒரு மதிப்பு இருக்குது இல்லைங்களா. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்கி ஒரு 5 வருஷத்துக்கு அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டு தென்னங்கனை போட்டு ஒரு போர்னு கட்டு தொட்டி மட்டும் கட்டி விட்டுருங்க தோப்பாயிட்டு. இதுலேருந்து அப்புறம் நாளைக்கு தோப்பாச்சுன்னா அப்புறம் வருமானம் வரும்போது அப்புறம் பார்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு இம்மிடியட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது அக்ரிலேண்டில் என்றைக்குமே எடுக்க முடியாது. அது நீங்கள் தோப்பாக வாங்கினா மட்டும்தான் ஒரு வருமானம் வந்துட்டுருக்குமே தவிர வெறுங்காடை வாங்கி டெவலப் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே ரிட்டர்ன் எடுக்க முடியும். நீங்கள் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் தானுங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா போனாலே வந்து உங்களுக்கு வில்லேஜ் டச் ஆயிரும். ஊருக்கு கிழவர தலையில் வந்து இந்த பூமி வந்து வருது. ஓகேங்களா, பூமியில் வந்து டவர் கிராஸோ இல்லை பாறைகளோ எதுவுமே கிடையாது, நல்ல சமமான பூமி. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேண்டு தான் நான் சொல்லியிருக்கேன். பக்கத்துலலாம் பாருங்கள், இதான் சோளம் இந்த மாதிரி தான் போட்டு அப்படியே விட்டுருக்காங்க, அறுவடை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தென்னங்கன்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜம்முனு போட்டுக்கலாம், ஒரு தோப்பு அருமையான பண்ணிக்கலாம். ரோடு ஃபேஸில் ஒரு தோப்பு இருந்துச்சுன்னா அது என்றைக்குமே நல்ல வேல்யூ. இவ்வளோ தாங்க இந்த லேண்டோட டீட்டெயில்ஸ். இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.